வெல்கம் பேக். இது உங்கள் கெஜெட் 360 தமிழ். நம்ம சேனலை பாப்ரோஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கீழே கூட இருந்தடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வேலை பண்ணி சேப்படும் ரெண்டுமே இருக்கும் தட்டி விட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஏர்னிங்கை பற்றி பார்க்குறோம். அதுவும் வெறும் 5 மினிட்ஸில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன். ஸோ தமிழில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அதுக்குரிய எல்லா எஃபோர்ட்டும் நீங்கள் போட்டே ஆகணும். ஸோ வெறும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ எஃபோர்ட் போட்டோம்னா வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணிருக்கிற மாதிரிக்கும். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போயிட்டு நம்ம சைன் அப் பண்ணிட்டு திரும்பவும் வந்து உள்ள அந்த அதே ஜிமெயில் அதே பாஸ்வேர்டை வந்து சைன் இன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெல்கம் போனஸாக எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. நம்ம தான் பாயிண்ட்ஸ் வந்து ஆட ஆரம்பிச்சுக்கணும். ஸோ நம்ம ரீச் பண்ணணும்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் இருக்கணும். ஸோ அதுக்கு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரெஃபரல் ஏர்னிங். அது ஒன்று தான் அந்த ஏர்னிங், இந்த ஏர்னிங் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு ஏர்னிங் ஆப்ஷன்ஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற சஜஷன் ஐடியாவை வச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சஜஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக ஏர்னிங் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கோடு ரெஃபரல் கோடு எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சென்ட் பண்ணி விடுங்க. இந்த ஆப்பை ஏற்றுறதுக்கு முன்னாடி ரெஃபரல் கோடுன்னு ஒன்று கேட்கும். ஸோ அந்த ரெஃபரல் கோடு ஒவ்வொருத்தர்ட்டையும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஈஸியாக 309 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எல்லாருமே ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கும் கிடைக்கும், இன்வைட் பண்ணவருக்கும் கிடைக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். ஸோ ஒருத்தருக்கு பண்ணிங்கன்னா 309, அப்படியும் நீங்கள் 3 பேர் 4 பேர் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த கியூஸு ஸ்பின் பண்ணுறது ஸ்க்ரெச் பண்ணுறது இதெல்லாமே எடுத்திங்கன்னா ஒரு லிமிட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பண்ணுறதும் போது அந்த ரீச் அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ரெஃபரல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரலுக்குரிய பாயிண்ட்ஸ் வந்து எங்கே எந்த ஏர்னிங் ஆப்ஷனில் எந்த ஏர்னிங் அப்பில் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கானுங்களோ அந்த ஏர்னிங் அப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், மோஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஏர்னிங் அப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரூஃப் நான் இதை போட்டதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கமெண்டில் உங்கள் வேஸ்ட் ஆஃப் டைம், அதான் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கேட்கும்போது நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். ஸோ நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா சொல்ல, ஏன்னா வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிறது எல்லாத்துலேயும் எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ ஒன்றுத்தில் நம்ம எஃபோர்ட் போட்டு முடியாது. ஸோ எக்கச்சக்கமான ஏர்னிங் ஆப் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோ ஆப்பில் நான் எஃபோர்ட் போட்டு தான் இருக்கேன். ஸோ ஒன்று தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என் ரெஃபரல் கூட வந்து நீங்கள் ஒருத்தரில் ஒரு 3-4 பேர் ஒரு 10 பேர்கிட்டையாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு நீங்களும் அந்த ஆப் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ நான் வெறும் இதுக்கான்னு சொல்லலை, பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிச்சின்னா நான் வந்து அதை ரிடீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ரிடீம் பண்ணிட்டேன் இல்லைனா அந்த பேடிஎம் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, கேஷ் இருக்குல்ல, அந்த கேஷை வச்சு ஒரு $3000 நினைக்கிறேன். ஸோ $50 வந்து மினிமம் நம்ம ரிடீம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த $50 வச்சு நம்ம கிவ்வே கொடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? இது வந்து இந்த ஆப் வந்து டெஸ்ட் பண்ணிடுறேன் ஒர்க் ஆகிற அப்படின்னா கிவ்வே எப்படி கொடுக்குற அப்படி கேட்டிங்கன்னா அது கட்டமாக நான் கொடுப்பேன். ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இது வந்து எடுத்திங்கன்னா நம்ம ஈஸியான ஒரு சொல்யூஷன் தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு பக்கம் இந்த ஆப்பை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்து ஒரு பக்கம் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத விட்டுட்டு. ஸோ என் ரெஃபரல் கூட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு வாட்டி பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து இப்போதெல்லாம் வியூஸ் வந்து கம்மியாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து உங்கள் டைமிங் ஒரு டைமிங் சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும், எல்லாருக்குமே ஒரு டைமிங் இருக்கணும். ஸோ ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க எல்லாருமே, ரெஃபரல் கூட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெஃபரல் கூட உங்கள் ஜிமெயில் இருக்கட்டும், வாட்ஸ்அப் இருக்கட்டும், ஃபேஸ்புக் இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிட்டு நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள், இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே ஃபார்மட இந்த ஆப் வந்து டெஸ்டட் ஆகி ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் இதே சொல்யூஷனை யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியும். எந்த வழியில் நம்ம ஈஸியாக போக முடியும் அந்த வழியில் போயிட்டு நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிக்கணும். ஸோ கஷ்டப்பட்டுட்டு ஒரே வழியில் இருக்காமல் நம்ம வந்து பல வழியில் தேடிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு வழி தான் நமக்கு வழிகாட்டுன்னு இல்லை, பல வழியில் நம்ம போய்க்க முடியும். ஸோ அது குறுக்கு வழியாக மட்டும் இல்லாமல் ஒரு நேரான வழியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் இது சொல்கிறேன். இதில் கொடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரெஃபரல் பண்ண மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நாளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே விபிஎன் வந்து இந்த ஆப்லலாம் யூஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ பேடிஎம் பேமெண்ட்
அதில் வந்து எடுத்திங்கன்னா சூஸ் பேமெண்ட்டில் வந்து பேடிஎம் அப்படின்னு இருக்கும். ஸோ பேடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் நம்பர் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட் ரிடீம் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கேன், இன்னும் எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்னிங் ஆப்ஷன் ஏர்னிங் அப் எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்கும், க்ளோவுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ யூ எல்லாமே எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை வந்து இன்னும் ரீச் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ், 2K நம்ம ரீச் பண்ணணும். ஸோ அதுக்கு பண்ணி நம்ம எல்லாருமே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம கிவ்வேக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே எஃபோர்ட் போடணும், நம்ம நான் மட்டும் போட்டு அந்த கிவ்வேவை எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. ஸோ நீங்களும் போட்டே ஆகணும். ஸோ உங்கள் டேலண்ட்டு நீங்கள் இந்த சேனலில் காமிக்கலாம். ஸோ நம்ம கிவ்வேல வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே நான் போட ஆரம்பிச்சிருவேன். அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே வந்து என்னோடதாக இருக்காது, உங்களோடதாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்கள் டேலண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெளிக்காட்டலாம். ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த அனிமேஷன்ஸில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஸ்பின் ஸ்க்ரெச் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரெஃபரல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உங்களுக்கு வந்து வீடியோ ஒரு நாங்கள் கெஜெட் 316 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சீயோ. நான் சொன்னதை பண்ணிவிடுங்க. பை பை.